நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 10 தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவாக்கியங்கள் 11-15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா எவரே என ஏற்றுக்கொள்வீர்கள்? கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதராய் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்ற இயேசுவினுடைய விளக்கம் திருமுழுக்கு யோவானை குறித்து மிகச்சிறப்பாக எடுத்து கூறுகின்றது. காரணம், மீட்பின் வரலாற்றில் பல இறைவாக்கினர்கள் தோன்றினார்கள். அவர்கள் மெசியாவை பற்றி அறிவித்தார்கள். மீட்பரை பற்றி பல காரியங்களை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் கடைசியாக இறுதியாக வந்த இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான். மெசியாவை நேரடியாக கண்டவர், மெசியாவிற்கு திருமுழுக்கு கொடுத்தவர். எனவேதான் எத்தனையோ உள்ளங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்த மெசியாவை திருமுழுக்கு யோவான் தன்னுடைய கண்களால் கண்டுகொண்டார். எத்தனையோ மனிதர்கள் நேரடியாக அவரை குறித்து இறைவாக்குரைத்து ஆண்டவருடைய அருள் பெற வேண்டும் என்று நினைத்திருந்தவர்கள், அதற்கு மத்தியில் திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார், இதோ இறைவனின் செம்மறி என்று. எனவே இன்றைக்கு திருமுழுக்கு யோவானை பற்றிய இயேசுவினுடைய விளக்கம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றது என்பதை உணர்ந்து பார்க்க அழைக்கின்றது. அதுவும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியில திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது, தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விண்ணரசை எப்படி அடைவது என்ற வழிமுறையை சொல்லிக் கொடுக்கின்றார். விண்ணரசு என்பது அதை அடைவதற்கும் அதை நம்முடையதாக்கிக் கொள்வதற்கும் பல்வேறு முயற்சிகளும் கடினமான காரியங்களையும் செய்ய வேண்டியுள்ளது. ஏனென்றால் ஒரு லட்சியத்திலே தெளிவும் உறுதியும் மிக்கவர்கள் மாத்திரமே இந்த விண்ணரசை அடைய முடியும். இதற்கு மத்தியில் எத்தனையோ சவால்களும் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் தடைகளும் துன்பங்களும் துயரங்களும் இன்னல்களும் இடையூறுகளும் ஒவ்வொரு மனிதனையும் தாக்கும். ஆனால் லட்சியத்தை வன்மையாக வைத்திருக்கின்றவர்கள், லட்சியத்திலே உறுதியோடு நிற்கின்றவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும் விண்ணரசு மாத்திரமே என்னுடைய இலக்கு என்று சொல்லி போராடுகின்றவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். எனவேதான் இயேசு அந்த வார்த்தையை சொல்லுகின்றார், தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். அதனுடைய அர்த்தம், விண்ணரசை தகர்ப்பதோ அல்லது உடைப்பதோ அல்லது சீரழிப்பதோ அல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே விண்ணரசை முன்னிட்டு வருகின்ற தடைகள் சவால்கள் எதிர்ப்புகள் இவற்றை உள்வாங்கிக் கொண்டு அதை எதிர்த்து போராடி அதை வன்மையாக தாக்கி மீண்டும் விண்ணரசை கைப்பற்றுவது.
எனவேதான் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவால் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. காரணம், இந்த விண்ணரசிற்காக இவர் தன்னையே அர்ப்பணித்து வாழ்க்கையை தியாகம் செய்து பாலைவனத்திற்கு வந்து மெசியாவை பற்றிய நற்செய்தி அறிவித்து அவருக்கு திருமுழுக்கும் கொடுத்தவர், கடினமான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டவர், இறைவாக்கு உரைப்பதிலும் கூட அவருக்குள் தெளிவு இருந்தது. யார் என்ன நினைப்பார்களோ, நமக்கு எதிராக எத்தனை விமர்சனங்கள் வருமோ என்று சொல்லி அவர் கவலைப்படவில்லை, கலங்கவில்லை. மாறாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி, அந்த இறைவாக்குரைக்கின்ற பணியை உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்து முடிக்கின்றார். எனவேதான் அவருடைய பணியினுடைய நிறைவில் தவறை சுட்டி காட்டியதற்காக தலை வெட்டப்பட்டு இறக்கின்றார். விண்ணரசை அவர் பெற்றுக் கொள்ளுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் அதே உறுதியோடும் தெளிவோடும் லட்சியத்தோடும் இருந்தால், பல்வேறு விதமான இடர்களும் துன்பங்களும் நம்மை தாக்கினாலும் நிச்சயமாய் ஒரு நாள் நாமும் விண்ணரசை அடைவோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பல நேரங்களிலே எங்களுடைய எண்ணங்களுக்குள் விண்ணரசை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் யதார்த்த உலகிலே அதை நோக்கி வருகின்ற தடைகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் எதிர்த்து நிற்க தவறிவிடுகின்றோம். மாறாக அந்த விண்ணரசை அடைவதற்காக எங்களையே இழக்கவும், அதன் வழியாக உண்மையான ஆட்சியை கண்டுகொள்ளவும், அதிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவி, உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா தடைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய மனத்துணிவை கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.